அடுத்து பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் தோழர் அப்துல் வஹாப் அவர்கள் பேசுவார். முதுபெரும் தலைவர் ஐயா சங்கரை அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிற்கு தலைமை வகிக்கின்ற சிபிஎம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் பாஸ்கரன் அவர்களே, இங்கு கருத்துரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற தமிழ்கடல் மாமா நெல்லை கண்ணன் அவர்களே, சிபிஎம் கட்சியினுடைய மாநில குழுவினுடைய குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்களே, கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி ஆவுடைப்பன் அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் அண்ணாச்சி தனுஷ்கோடி ஆதித்தன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அருமை மாப்பிள்ளை சங்கரபாண்டியன் அவர்களே, அண்ணாச்சி பழனி அவர்களே, மதிமுகனுடைய மாவட்ட செயலாளர்கள் அன்பு மாமா திமு ராஜேந்திரன் அவர்களே, அண்ணன் கேஎம்ஏ நிஜாம் அவர்களே, அண்ணாச்சி சிபிஐ கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் காசி விஸ்வநாதன் அவர்களே, மாமாமாவுடைய மாவட்ட தலைவர் கே எஸ் ரசூல் அவர்களே, கரிசல் சுரேஷ் அவர்களே, சிபிஐ கட்சி எம்எல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சங்கரபாண்டியன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்கேஎஸ் மீரான் மொய்தீன் அவர்களே, அண்ணன் எழுத்தாளர் நறுமுநாதன் அவர்களே, மற்றும் முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணன் அவர்களே, அன்பு சகோதரர்கள் கலைக்கண்ணன் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய தம்பி தமிழரசன் அவர்களே, அண்ணாச்சி கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்க அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் ஆமாம் டாக்டர் ராமகுரு அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதுபெரும் தலைவர் ஐயா சங்கரை அவனுடைய இந்த நிகழ்வுகளை எங்களை கலந்து கொண்டு வாழ்த்த வாய்ப்பளித்தமைக்கு நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா சங்கரையா அவர்களை தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்னால் சந்தித்த முதல் தலைவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தளபதி அவர்கள் மிகவும் மரியாதையாக அவர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அவரை சந்தித்து வாழ்த்து பெற்றுவிட்டு தான் கவர்னர் மாளிகைக்கே செல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மரியாதையை வைத்திருந்தார். அப்படிப்பட்டவருடைய நூற்றாண்டு விழாவிலை நாங்களும் கலந்து கொண்டு இன்னும் ஐயா சங்கரையா அவர்களுடைய பற்றி வாழ்க்கை வரலாறை போராட்டங்களை அது நம்ம பாஸ்கர் அவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க, அதெல்லாம் சொல்லணும்னா தனியாக ஒரு மணி நேரம் பேசலாம் போல் இருக்கு. அவர் கல்லூரியில் படித்தது மதுரை, அதுக்கு நீங்கள் இருக்கீல்ல, நாங்கள் பேசுனா சரியாக இருக்காது, அப்படியே வாசிக்க தான் செய்யணும். அதனால் நிறைய அவருடைய ஒவ்வொரு போராட்டங்களையும் எல்லாம் நான் அறிந்து கொண்டேன். ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி தெரிவித்து அண்ணாச்சி தனுஷ்கோடி ஆயுதன் அண்ணாச்சி ஆவுடைய பண்ண நம்ம மாமா நெல்லை கண்ணன் அவர்கள்லாம் வாழ்த்து இருக்காங்க. அதனால் நான் விடைபெறுதேன். நன்றி, வணக்கம். அடுத்து தோழர் அப்துல் வஹாப் அவர்களுக்கு நமது வாலிபர் சங்க தலைவர் தோழர் பீட்டர் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்குகிறார்.